பிப்ரவரி 14 காதலர் தினம். ஆம், பிப்ரவரி 14 என்ற உடன் நம் நினைவுக்கு வருவது காதலர் தினம். சென்ற வருடம் இதே நாளில்தான், இதே காதலர் தினத்தன்றுதான் இராணுவ வீரர்கள் கார் குண்டு வைத்து தாக்கப்பட்டார் என்பதையும், இந்த கொடூர தாக்குதலில் 44 இராணுவ வீரர்கள் நாம் இழந்திருந்தோம் என்பதையும் மறக்க முடியுமா? விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பிக் கொண்டிருந்த இராணுவ வீரர்களின் வாகனங்களை குறிவைத்து தாக்கிய தீவிரவாதிகள் ஸ்ரீநகர் ஜம்மு நெடுஞ்சாலையில் புல்வாமா மாவட்டம் அவந்திப்போரா பகுதியில் நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல், 44 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவம், நாட்டிற்காக உயிரை அர்ப்பணம் செய்த இராணுவ வீரர்களின் குடும்பங்கள் தவித்த தவிப்பு, ஊர் எல்லையில் காவல் நிற்கும் ஐயனார் தெய்வங்களாக, நாட்டின் எல்லையில் நமக்கு காவல் நிற்கும் தெய்வங்களை இழந்துவிட்ட இந்திய மக்களின் தவிப்பு, எதை மறந்துவிட முடியும்? இவைகளையெல்லாம் நினைவு கூறும் விதமாகவும், நம் நாட்டின் காவல் தெய்வங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும், இழந்து தவிக்கும் குடும்ப உறவுகளுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாகவும் வீர வணக்கம் செய்வோம். வெல்க பாரதம். ஜெய் ஹிந்த். வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. சகல நலங்களும் வந்து சேரும், சர்வ மங்களம் நம் கண்டாங்கி பட்டி வாருங்கள்,
மந்த கருப்பனை வணங்குங்கள். மாங்கல்ய காத்திடுவாய் மயிலை தலை புரிந்திடுவோம் நகை பற்றி வாருங்கள்.